ஹாய் ஹலோ, வெல்கம் டு எம்எல் 360. நான் எம்எல். வெறும் 800 பேர் சேர்ந்த ஒரு சின்ன படை 28,000 பேர் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு படையை தோற்கடிக்க முடியுமா, ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் உண்மையாலுமே ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் வெறும் 800 பேர் சேர்ந்த ஒரு படை 28,000 பேர் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு படையை தோற்கடிச்சிருந்துருக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்டோரியையும் இந்த 800 பேர் அப்படின்னு சொன்னல, இந்த 800 பேர்த்தில் மெஜாரிட்டியான மக்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், மகாராஷ்டிராவோட பூர்வக்குடியான மகர் இனத்தவர்கள் தான் இந்த 800 பேரில் மெஜாரிட்டியான மக்களாக வந்து இருந்திருக்கிறாங்க. இந்த மகர் இனத்தவர்கள் வந்து அந்த சொந்த அரசாங்கத்தையே எதிர்த்து இந்த போரில் ஜெயிச்சிருந்துருக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்டோரியவும் நான் ரொம்பவும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். வாங்க வீடியோவில் அப்படி போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மகர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிறதுலேருந்தே நான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த மகர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னு கேட்டால், மகாராஷ்டிராவோட பூர்வக்குடி மக்கள் தான் இந்த மகர்கள் அப்படிங்குவாங்க. இந்த மகர்களை ஒரு 1500 காலகட்டத்தில் யாருமே இவங்களை வந்து கண்டுக்கிறது இல்லை. ஒரு தாழ்த்தப்பட்டவர்களாக, ஒரு அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக தான் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு ஆட்சி வந்தாலுமே இவங்களை யாருமே வந்து கண்டுக்கிறது இல்லை. ஒரு நார்மலான ஒரு மக்கள் மாதிரியே தான் இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு போர் திறமைகள் ரொம்பவும் அதிகமாகவே இருந்தது. இப்படி போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் 1600 காலகட்டத்தில் சிவாஜி அப்படிங்கிற ஒரு ஆட்சிக்கு வந்தார். இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து உருவானது. என்னென்ன சர்ச்சைகள் அப்படின்னா, இந்த சிவாஜி அப்படிங்கிறவர் ஒரு சூத்திர இனத்தை வந்து சார்ந்தவர். இந்த பார்ப்பன விதிப்படி, அதாவது மனு தர்ம சாஸ்திரப்படி, ஒரு 4 வர்ணம் தான் இருக்குது. ஒரு ஒன்று பார்ப்பன வர்ணம் அப்படி சொல்லிட்டு, சூத்திர வர்ணம் அப்படி சொல்லிட்டு ஒரு 4 வர்ணம் வந்து இருக்குது. ஒருத்தவங்க வந்து தலையில் பிறந்தாங்க, ஒருத்தவங்க காலில் பிறந்தாங்க அப்படி சொல்லிட்டு டிஃப்ரெண்டான கதைகள்லாம் வந்து இருக்குது. இந்த கதையில் ஒரு சூத்திரராக வந்து பிறந்திருக்கிற சிவாஜி அப்படிங்கிறவர், இவர் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா இவர் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது. இவரோட மூதாதையர்கள்லாம் வந்து ஒரு மன்னர்களாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்லி இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆட்சிக்கு வராரு. எப்படி ஆட்சிக்கு வராரு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு முடிசூடணும், ஒரு மன்னர் ஆகணும், நீங்கள் சூத்திரையிலேருந்து ஒரு மன்னர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பார்ப்பனர்களுக்கு ஒரு யாகம் நடத்தணும், நீங்கள் வந்து ஒரு கடவுளுக்கு வந்து ஒரு யாகம் நடத்தணும். இந்த யாகத்தில் பார்ப்பனர் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பொண்ணும் பொருளும் எல்லாத்துமே தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லப்பட்டது. இதனால் பார்ப்பனர்கள் எல்லாமே வந்து ஒரு யாகம் நடத்துகிறாங்க. இவர் வந்து முடிசூடணும் அப்படிங்கிறதுனால ஒரு யாகம் நடத்துகிறாங்க. அந்த யாகத்தில் பார்ப்பனர் எல்லாத்துக்குமே மாடு, தங்க காசுகள், இடம் எல்லாமே அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வாரி வாரி வந்து கொடுக்கப்பட்டது. அந்த காலத்திலே 1600 காலகட்டத்திலே பல கோடிகள் வந்து இவர் மன்னர் ஆகிறதுக்கு, முடிசூடுறதுக்காக வந்து செலவு பண்ணப்பட்டிருந்திருக்கு. இதுக்கப்புறம் இவர் வந்து முடிசூடி மன்னர் ஆன பிறகு, மன்னரான ஒரு கொஞ்ச நாளிலேயே இவங்களுடைய அம்மா வந்து இறந்துறாங்க. சிவாஜியோட அம்மா வந்து இறந்துடுறாங்க. அவங்களுடைய அம்மா இறந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், இவர் வந்து ஒரு தவறான முறையில் வந்து முடிசூடுனதுனால தான் இவருடைய அம்மா வந்து இறந்துட்டாங்க. இது வந்து ஆட்சி கவுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பனர்கள் எல்லாமே திரும்பவும் ஒரு யாகம் நடத்துறதுக்கு ஒரு சதி திட்டம் தீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பவும் யாகம் நடக்குது. இந்த யாகத்தில் வந்து ஒவ்வொன்றுமே வந்து ரெண்டு ரெண்டாக வந்து கொடுக்குறாங்க. மாடு போன வாட்டி ஒன்று கொடுத்தாங்கன்னா இந்த வாட்டி ரெண்டு கொடுக்குறது, பட்டா வந்து ரெண்டு கொடுக்குறது, தங்க காசுகள் ரெண்டு ரெண்டு பண்டலாக வந்து கொடுக்குறது அப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் நிறைய பார்ப்பனர்கள் வந்து ஏற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த என்னதான் சத்ரபதி சிவாஜி வந்து ஒரு ஆட்சியில் இருந்தாலும், ஒரு மன்னராக இருந்தாலும், இவர் மன்னர் யார் பேச்சை கேட்கணும் அப்படின்னா இந்த பேஸ்வாக்கள் அப்படிங்குவாங்க. பேஸ்வாக்கள் அப்படின்னா நம்மளோட இந்தியாவில் எப்படி இப்போ பிரதமரோ அதே போல் பேஸ்வாக்கள் அப்படிங்கிறவங்க தான் அந்த அரசாங்கத்தோட ஒரு பிரதமர் மாதிரி. பேஸ்வாக்கள் அவங்க யார் அதிகமாக இருக்காங்கன்னா, பேஸ்வாக்கோட பதவியில் யார் அதிகமாக இருக்காங்கன்னா பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க. பார்ப்பன பேஸ்வாக்கள் அப்படிங்குவாங்க. இந்த பார்ப்பன பேஸ்வாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இதை மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் யாகம் நடத்துறது. போருக்கு போகிறதுக்கு முன்னால் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு யாகம் நடத்துறது. போருக்கு போயிட்டு ஜெயிச்சிட்டு வந்தால் ஒரு யாகம் நடத்துறது. போரில் நிறைய பேர் வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனியாக வந்து யாகம் நடத்துறது. அந்த போரில் இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு தனி யாகம் நடத்துறது. போரில் வந்து தோத்துட்டாலும் அதுக்கு ஒரு யாகம் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்குமே வந்து யாகம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது உடல் வணையாமல் எல்லாமே வந்து சுரண்டிக்கிட்டே இருக்கிறாங்க.
பல ஆண்டுகளாக வசூலிக்கப்பட்ட வரி கப்பம் அப்படி சொல்லிட்டு வசூலிக்கப்பட்ட எல்லா காசையுமே இந்த பார்ப்பனர்களுக்கு வந்து செலவு செய்யப்படுது சிவாஜி மூலயமா. இவர் என்னதான் வந்து சிவாஜி இப்படிப்பட்ட இப்படி செலவு பண்ணாலும் பார்ப்பனர்களுக்கு செலவு பண்ணாலும் சிவாஜி ஒரு சூத்திரர்லேருந்து மேலே வந்த ஒரு காரணத்தினால சிவாஜி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மகர்கள் இனத்தவர இவருடைய படைகளை தளபதியாக வச்சிருக்கிறாரு, இவருடைய பக்கத்திலே வந்து வச்சிருக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய பதவியெல்லாம் வந்து மகர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. என்னதான் இவர் சிவாஜிக்கு முன்னால் வந்து அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு மக்களாக இருந்தாலும் இவங்களுக்கு போர்க்குணங்கள் வந்து இயற்கையாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவருடைய படையில் வந்து சேர்த்துக்கிறாரு. இவருடைய படையும் ரொம்ப காலம் வந்து ரொம்பவும் வெற்றிகரமாகவே தான் வந்து போயிட்டு இருக்கு. இவர் இறந்த பிறகு சிவாஜி இறந்த பிறகு அது வந்து மன்னராட்சி காலம் அப்படிங்கிறதால சிவாஜி இறந்ததும் அவருடைய அவரோட பையன் தான் வந்து மன்னராகிறாரு, முடிசூடுறாரு. அப்போ பார்ப்பனர்களோட கை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓங்க ஆரம்பிக்குது, பார்ப்பனம் பேஸ்வாக்களோட கை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓங்க ஆரம்பிக்குது. இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, பேஸ்வாக்கள் பார்ப்பன பேஸ்வாக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் சிவாஜியோட பையன் அவரோட பேரப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதுக்கப்புறம் சிவாஜி மகர்களை படையிலேருந்து சேர்த்துக்கிட்டார்ல, தளபதி ஆக்கிட்டாரு, நிறைய பதவியில் வந்து கொண்டு போனார்ல, இந்த மகர்கள் எல்லாத்தையுமே படையிலேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எல்லாத்தையுமே மகர்கள் எல்லாத்தையுமே ஒரே அடியாக படையிலேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மகர்கள் அப்படிங்கிறவங்க படையில் இருந்தாங்கன்னா படை தீட்டாகிடும், இதனால் நம்ம எந்த ஒரு போருக்கு போனாலும் ஜெயிக்கவே மாட்டோம், வெற்றியே ஆக மாட்டோம் அப்படிங்கிறதுனால இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாத்தையுமே இந்த மனுதர்ம சாஸ்திரப்படி அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து படையிலேருந்து வந்து நீக்கிறாங்க. இதோட நிறுத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இப்போ தான் வந்து ஸ்டார்ட்டே ஆகுது, இவங்களுக்கு என்னென்ன கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க சாப்பாட்டுக்கே ரொம்பவும் கஷ்டப்படணும், தங்குற இடம் இருக்குல்ல அது வந்து சரியான ஒரு முறையில் இருக்காது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க நடக்கும்போது பின்னால் தொடப்பதை கட்டிட்டு தான் வந்து நடக்கணும். ஏன் அப்படின்னா, இவங்க நடக்கும்போது பாதம் பதிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்த வேறு ஏதாவது நடந்தால் வேறு ஜாதிக்காரங்க நடந்தாங்கன்னா அது தீட்டாகிடும், அந்த இடம் தீட்டாகிடும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் நடக்கும்போது பின்னால் ஒரு தொடப்பத்தை கட்டிக்கணும், அதை வந்து அவங்களே வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, அவங்க அவங்களோட கழுத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பானையை வந்து தொங்க விட்டுக்கணும். எதனால் அப்படின்னா, அவங்களுக்கு எச்சி எங்கேயாவது இப்போ வெளியில் எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எச்சி ஊறுனது எங்கேயாவது துப்பணும் அவசியம் இருந்தது அப்படின்னா, அவங்க அந்த சட்டிக்குள்ளாட்டியே அந்த பானைக்குள்ளாட்டியே வந்து அவங்க வாந்தியாக இருந்தாலும் சரி எச்சா இருந்தாலும் துப்பிக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த எச்சி கீழப்பட்ட தீட்டாகிடும். இவங்க எல்லாருமே வந்து அடையாளம் காணப்படுறதுக்காக இவங்களோட மகர்களோட கையில் ஒரு கருப்பு கலர் ஒரு கயிறு வந்து கட்டப்பட்டிருந்தது. சிவாஜியோட காலத்தில் வந்து படையில் இருந்தவங்க கையில் வந்து ஒரு கருவூர் கட்டப்பட்டதற்கு இந்த மலைவாழ் மக்கள்லாம் சிவாஜி வந்து சேர்த்துருந்துருக்காரு. அவங்களையும் இதே மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ரொம்பவும் கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து அடித்து கொண்டிருந்துருக்கிறாங்க, சரியான முறையில் சாப்பாடு கொடுக்கறது கிடையாது. இவங்க சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் இவங்க வந்து வெளியவே வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ஒரு மனுஷனோட நிழல் ரொம்பவும் நீளமாக வந்து தெரியும். நீங்கள் வந்து பார்க்கலாம், சாயங்கால டைமில் வந்து நீளமாக வந்து போகும். ஏன்னா சூரிய ஒளி வந்து முதுகில் படும், முன்னால் படும் அப்படிங்கிறதுல ரொம்ப லாங்கில் காட்டும். இந்த ஒரு நிழல் வந்து மற்றவங்க மேலே பட்டுதுன்னா, ஒரு உயர் சாதின்னு நினைக்கக்கூடிய அவங்க மேலே வந்து பட்டுது அப்படின்னா அவங்க தீட்டாகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இவங்களை ஒதுக்கியே வச்சுருந்தாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் சிவாஜி காலத்துலேருந்தே வந்து இருந்தாங்க. ஊர் தனியாக சேரி தனியாக தான் வந்து தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. இப்படி மகர்களை எல்லாத்தையுமே ஒரு மனு தர்ம சாஸ்திரம் அப்படி சொல்லிட்டு இந்த பார்ப்பன பேசுவாக்கள் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் தீண்டத்தகாதவங்க, இவங்கெல்லாம் ஊருக்குள்ளாட்டியே வந்து வரக்கூடாது, அவசரம்னா கூட ஊருக்குள்ளாட்டி வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவும் கொடூரமாக கொடுமைப்படுத்தி அந்த சொந்த மண்ணோட உரிமையாளர்களையே வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க. பூர்வக்குடிகளையே வந்து ஒதுக்கி ஒரு ஓரமாக வந்து வச்சுட்டாங்க. இப்போ தான் வந்து இவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படி சொல்லி கேட்டால், கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவிலாட்டி வந்து ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க. கிழக்கிந்திய கம்பெனி ஊடுருவ ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஆதிக்கத்தை வந்து செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஆதிக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்தி ஒவ்வொரு ராஜ்யமாக வந்து கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் ஒரு ராஜ்யத்தை வந்து ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சாலுமே இந்த வெள்ளக்காரங்க தான் அவங்களுக்கு பின்னால் இருந்து நீ இதை தான் பண்ணணும் நீ இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறவங்களாம் வந்து இருந்துருக்குறாங்க. இப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு அதிகாரத்து மேலே வந்து ஆசை வர ஆரம்பிக்குது. கிழக்கிந்திய கம்பெனி வெள்ளக்காரங்களுக்கு வந்து அதிகாரத்து மேலே வந்து ஆசை வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு இடமா வந்து கைப்பற்றிக்கிட்டே வராங்க. இந்த மராத்திய போர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து கேள்விப்படுத்துவோம். முதல் மராத்திய போர்லேயும் இந்த வெள்ளக்காரங்களுக்கும் மராத்தியர்களுக்கும் அதாவது மகாராஷ்டிராக்காரங்க வந்து சண்டை நடந்திருக்கு. இதுவும் ஒரு உடன்படிக்கையில் வந்து முடிஞ்சிருந்து சரி விட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு முறை வந்து சண்டை நடக்குது.
மராத்திய போர் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு உடன்படிக்கையில் வந்து முடிவுது. மூன்றாவது ஒரு முறை தான் வந்து மராத்திய போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நடக்குது. இதுதான் இந்த 28,000 பேர் விசஸ் வெறும் 800 பேர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து வருது. 800 பேர் கிழக்கிந்திய கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே இந்த மகர்கள் எல்லாமே நம்மளோட சொந்த மண் வந்து பறி போக ஆரம்பிக்குது, நம்மளோட சொந்த மண்ணை வந்து இன்னொருத்த வந்து ஆட்சி செய்கிறான், நம்ம வந்து நாங்கள் இந்த டைமில் வந்து சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, நாங்கள் வந்து உங்களோட படையில் பேஸ்வாக்களோட படையில் சேர்ந்து நாங்கள் வந்து கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகர்கள் போய் கேட்குறப்ப பேஸ்வாக்கள்லாம் வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு தேவையே கிடையாது, நீங்கள் வந்து ஒரு தீண்டத்தகாதவர்கள், நீங்கள் வந்து எங்களோட படை வந்து இழுக்காயிடும், நீங்கள் வந்தால் தான் நாங்கள் தோற்றுருவோம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து விரட்டி துரத்திருந்துருக்காங்க. அவங்கள ஒரு மனுஷனாக கூட வந்து சுத்தமாக வந்து மதிக்கவே இல்லை மகர்கள் அப்படிங்கிறவங்கள. இவங்க ரொம்பவும் சோர்ந்து போய் வந்து உட்கார்ந்துருந்துருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இவங்களுடைய பின்புலத்தை வந்து தெரிஞ்ச வெள்ளக்காரங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க பிறவி குணத்திலேயே வந்து இவங்க வந்து போர்க்கலையை வந்து பெற்றவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வெள்ளக்காரங்க எல்லாமே இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளக்காரங்களுக்கு இவ்வளோ காலமாக மகர்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இவ்வளோ காலமாக நம்மளை வந்து இவ்வளோக்கு அடிமைப்படுத்திருந்தாங்க, இருந்தாலும் நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவிக்கு போனோம், ஆனால் நம்மளை வந்து சேர்த்துக்கல அவங்களோட படையில், ஆனால் இந்த வெள்ளக்காரங்க நம்மளை வந்து மனுஷனாக பார்க்குறாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தினால இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சொந்த ஒரு நாட்டுக்கே சொந்த ஒரு அரசுக்கே எதிராக ஆங்கிலேயரோட படையில் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க, இவங்களை ஒரு மனுஷனாக கூட மதிக்காததுனால தான் இவங்க வந்து ஆங்கிலேயரோட படையில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க மெஜாரிட்டியாக ஒரு 500 பேர் வந்து மகர்கள் மட்டுமே தான் இருக்கிறாங்க. வெள்ளக்காரங்களோட டீமில் மொத்தம் 800 பேர் வந்து இருக்கிறாங்க, மகர்கள் மட்டும் 500 பேர். ஆனால் பேஸ்வாக்களோட படையில் 28,000 பேர் இருக்கிறாங்க, நல்லா வெல் ட்ரெயினடுன்னு சொல்லப்படுது. அதில் நிறைய பேர் வந்து சும்மா காசுக்காக வந்து கூப்பிட்டு வந்தவங்கன்னு சொல்லப்படுது, நல்லா ட்ரெயின் ஆனவங்க தான் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அந்த ஒரு படையை அசால்ட்டாக இவங்க வந்து போர் நடந்துட்டு இருக்கிறப்போ ஜெயிக்கிறாங்க. வெறும் 800 பேரையும் அசால்ட்டாக வந்து இந்த 28,000 பேர் வந்து ஜெயிக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் வந்து ஜெயிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வெள்ளக்காரங்க வந்து நாங்கள் மகர்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஜெயிச்சிட்டாங்க. இவ்வளோதான் வந்து நடந்தது, இதான் அந்த கதை, ஜெயிச்ச கதை. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, வெள்ளக்காரங்களுக்கு வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது, இந்த மகர்கள் இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து தோற்றுருப்போம், இந்த மராத்திய போர் வந்து இதுக்கும் ஒரு உடன்படிக்கையிலோ இல்லை நம்ம தோற்றுதபடியாகவே தான் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெள்ளக்காரங்களுக்கு நல்லாவே வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவங்களால தானே நம்ம ஜெயித்தோம், இவங்களுக்கு கைமாற நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வெள்ளக்காரங்க வந்து, மகர்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்களை இவ்வளோ காலமாக படிப்பு இல்லை அறிவு இல்லை அப்படிங்கிறதுனால தானே எங்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க, எங்களுக்கு படிப்பையும் அறிவையும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணு வேணாம் எங்களுக்கு, பொருள் வேணாம், எதுவுமே வேணாம், எங்களுக்கு படிப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்கீமில் தான் ஒருத்தர் வந்து படிக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஜோதிராவ் புலே அப்படிங்கிறவர் வந்து படிக்கிறாரு. இன்னொருத்தவங்க வந்து பெண்களில் ஒருத்தவங்க படிக்கிறாரு, ஜோதிராவ் புலேயோட வைஃப் தான் வந்து இந்த சாவித்திரி பாய் புலே அப்படிங்குவாங்க, அவங்க வந்து படிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் படித்து இன்னும் கொஞ்சம் பேத்துக்கு வந்து சொல்ல கொடுத்துறாங்க. இந்த ஒரு ஸ்கீமில் தான் அம்பேத்கரோட அப்பா படிக்கிறாரு, இந்த ஒரு ஸ்கீமில் தான் அம்பேத்கரும் வந்து படிக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தில் தான் இது ஒரு எஜுகேஷன் வார்னு கூட சொல்லலாம், ஏன்னா ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பொருள் தேவையில்லை எதுவும் தேவையில்லை எங்களுக்கு அறிவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் மூலமாக வந்து செஞ்சுருந்துருக்காங்க. இவ்வளோ வருஷம் ஆகியும் 200 ஆண்டுகள் ஆச்சு, இந்த போர்கள்லாம் நடந்து 200 ஆண்டுகளுக்கு மேலாச்சு, இன்னமும் நிறைய இடங்களில் 2008 மகாராஷ்டிராவில் பீமா அப்படிங்கிற ஒரு இடத்துல, பீமா கோரைக்கான் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு 65 உயரமுள்ள ஒரு தூண் இருக்குது. இதோட நினைவாக அந்த இடத்துல இன்னமும் கலவரங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. 2018 ஒருத்தர் இந்த கலவரத்தில் வந்து இறந்துருந்துருக்கிறாரு. இன்னமும் ஜாதி வெறிகள் நிறைய இடத்துல வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு போர் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இந்த வீடியோவிலேருந்து நான் கடைசியாக உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மகர்கள் எல்லாமே பேஸ்வாக்களோட படையை விட்டுட்டு ஆங்கிலேயர்களில் போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இது சரி அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இல்லை தப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த பேஸ்வாக்கள் அப்படிங்கிறவங்க ஒரு மனுஷனை கூட ட்ரீட் பண்ணாமல் இவங்களை ரொம்பவும் கொடுமைப்படுத்திருக்காங்க, தீண்டத்தகாதவர்களாக வந்து பார்த்துருந்துருக்குறாங்க. பகலில் வெளியில் வர முடியாது, எச்சையை வந்து அவங்களோட பானையில் தான் வந்து தூக்கணும், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணியிருந்துருக்குறாங்க. இந்த ஒரு பொண்ணு வந்து இந்த அடிமை தரத்துலேருந்து வெளியில் வந்து ஒரு புத்தகத்தை எழுதும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ரேப் பண்ணியிருந்துருக்குறாங்க, சம்மந்தமே இல்லாத விஷயம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, சொல்லவே அருவறுப்பான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து எழுதியிருந்திருக்காங்க. அவங்களுக்கு படிப்பறிவு கிடைச்ச பிறகு
இவங்க வந்து சரியான ஒரு பாதையில் தான், ஆங்கிலேயரோட பாதையில் வந்து கரெக்டாக தான் போயிருக்காங்களாம், இல்லை வந்து இல்லை என்னதான் இருந்தாலும் சொந்த ஒரு மக்களை எதிர்த்து இவங்க வந்து போராடிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி நான் உங்களை பர்சனலாக ஏதாவது பேசணும் ஏதாவது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ML360 அஃபிஷியல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய், என்ஜாய் எவ்ரிபடி.